أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்டியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தில் இல்லாத லவ் ஜிஹாத் என்கிற ஒரு தலைப்பு இந்த கூட்டத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பாஜக ஆளக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்திலே ரசூல்கான் என்ற ஒரு முதியவரை, ஒரு அப்பாவியை, சம்புலால் என்கிற ஒரு காவி கொடியவன் கோடாரியால் துடிதுடிக்க தாக்குதல் நடத்தி குத்துயிரும் கொலையுயிருமாக கிடப்பிலே இருந்த அந்த முதியவர் மீது பெட்ரோலை ஊற்றிவிட்டு கொளுத்து விடுகிறான். இப்படி எரிக்கப்பட்ட அந்த முதியவரை, அவர் எரிந்து போகிற காட்சியை வீடியோவாக படம் எடுத்து, இவர் லவ் ஜிகாது செய்ததால் நான் இவரை கொலை செய்திருக்கிறேன், எனவே லவ் ஜிகாது செய்பவர்களுக்கு இதுதான் கதி என்கிற மாதிரி ஒரு கருத்தில் பேசி நாடு முழுவதும் பற்றி எரிந்த பரபரப்பான வீடியோவினால் மிகப்பெரிய அளவிலே முஸ்லீம் சமுதாயத்திற்கு எதிரான ஒரு அச்சுறுத்தலை காவிகள் இந்தியாவிலே பரவிட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற புதிய ஒரு கொள்கைதான் லவ் ஜிஹாத் என்கிற ஒரு விஷயம். இது பற்றிய முழுமையான விளக்கத்தை நாம் அறிவதற்கு முன்னால், மத்தியிலே ஆளுகிற பாஜக அரசு தொடர்ச்சியாக முஸ்லீம் சமுதாய மக்கள் மற்றும் சிறுபான்மை சமுதாய மக்களான மற்ற சமுதாய மக்களையுமே இந்த நாட்டிலே கருவறுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற பல வகையான சூழ்ச்சிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சூழ்ச்சிகளுடைய வரிசையில் உள்ளதுதான் இந்த லவ் ஜிஹாதுங்கிற பிரச்சனை. எப்படியெல்லாம் முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக, சிறுபான்மை மக்களை வேரறுக்க வேண்டும் என்பதற்காக இந்த காவிகள், குறிப்பாக இந்து சமுதாயத்திற்கும் எதிராக களமிறங்கி இருக்கிற இந்த பாஜகவினர் சதி செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதை வரலாற்று பூர்வமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எவ்வளவு சூழ்ச்சிகளை செய்திருந்தாலும், பொதுவாக ஒரு சமுதாயத்திற்கு தீங்கிழைக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் சரி, ஒரு அளவுகோலை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு குழுவோ அல்லது ஒரு கூட்டமோ ஒரு மனிதனுக்கோ அல்ல பல மனிதர்களுக்கோ பாதிப்பை ஏற்படுத்துவார்களேயானால், அது எப்பேற்பட்ட சூழ்ச்சியாக பரம ரகசியமாக இருந்தாலும் கூட படைத்த இறைவன் உலகத்திலே வெளிச்சம் போட்டு காட்டி விடுவான். இதுதான் யதார்த்தம். நபி லுக்மான் என்பவர் தன்னுடைய மகனுக்கு அழகாக சொன்னார், மகனே, இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தி மின் கர்தலின், ஒரு பொருள் அது கடுகின் வித்தளவு இருக்கிறது, கடுகளவு கூட இல்லை, கடுகனுடைய துண்டு என்றால் அதை ஆயிரம் மடங்கு வெட்டி ஒரு துண்டு இருக்கும்ல, அந்த துண்டளவு இருந்தாலும், அது பெரிய ஒரு பாறைக்கு உள்ளே இருந்தாலும் அல்லது வானத்திலோ பூமியிலோ எங்கே மறைந்திருந்தாலும், ஏத்தி பிகல்லா, அதை அல்லாஹ் கொண்டு வந்து காட்டி விடுவான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் நுட்பமானவன், எதை மறைத்தாலும் சரி அதை மக்கள் மன்றத்தில் படைத்த இறைவன் போட்டு உடைப்பதில் வல்லமை மிக்கவனாக இருக்கிறான். ஒரு நாட்டு நடப்பு கூட இந்த விஷயத்தை உண்மைப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். லண்டனில் ஒரு பிரபலியமான ஒரு மருத்துவர்,
அவர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில கைதேர்ந்தவர். அவர் என்ன செய்கிறார், ஏராளமான நோயாளிகளுக்கு அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில ஈடுபட்டவர். அவர் மேல இப்ப புதுசா ஒரு வழக்கு வந்திருக்கிறது. பெரிய அளவுல நீதிமன்றங்கள்ல அவருக்கு சிறை தண்டனை கொடுக்க வேண்டுமா அல்லது விடுதலை செய்ய வேண்டுமா என்று பரபரப்பான பிரச்சனையில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அப்படி என்ன காரியம் பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டா, இவரு ரொம்ப கைதேர்ந்தவர், நிறைய பேஷண்ட பார்த்திருக்காரு. அதுல ஒரு நோயாளியுடைய கல்லீரலை மாத்தும் பொழுது அந்த கல்லீரல்ல இவர் பேர் கையெழுத்து போட்டிருக்காரு, சின்னதா எழுத்துல. பெருமை, யார் இதை செஞ்சது அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்தில் அவருக்கு உள்ளத்துல என்ன ஒரு தைரியம்னா, உலகத்துக்கு தெரியவா போகுது, உள்ளத்தை பொழந்தா பார்க்க போறாங்க, நெஞ்ச கிழிச்சா கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆபரேஷன் பண்ணி முடிச்சிட்டார். எப்ப, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செய்த அறுவை சிகிச்சை. அந்த 10 ஆண்டுகளா அந்த கல்லீரலை சுமந்துகிட்டு இருக்கிற ஆளுக்கு ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு உடல்ல, ஏதோ ஒரு பிரச்சனையை காட்டிக்கிட்டே இருக்கு, சின்ன சின்னதா மைல்டா பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அது ரொம்ப சிவியர் ஆன உடனே இப்ப போய் பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கிறாரு. அப்பதான் எல்லாத்தையும் செக் பண்றாங்க, கல்லீரல்ல இந்த அழுத்தம் எழுத்து பதிஞ்சதுனால அது இயக்கம் பல நரம்பு மண்டலங்கள் பாதிச்சிருக்கு, அதுல அதனால இவருடைய பாடி பெரிய டேமேஜ் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி பல கோடி நஷ்டஈடும் இவருக்கு சிறை தண்டனையும் வாங்கி தரணும்னு சொல்லி இப்ப பிரச்சனை வருது. இப்ப அவரு சொல்றாரு, நான் வாழ்நாள்ல எத்தனையோ கல்லீரலை மாத்தி இருக்கிறேன், அதுல ஒரே ஒரு கல்லீரல் தான், ஒரு கையெழுத்து தான், உள்ளத்தை பொழந்து கண்டுபிடிப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா 10 வருஷம் கழிச்சு இத போட்டு உடைச்சு என்னுடைய பல ஆண்டுகளுடைய சர்வீஸ நிர்மூலம் ஆக்கிருச்சு அப்படின்னு இன்னைக்கு அவர் வந்து நிலகுலைஞ்சு நிக்கிறார் பாருங்க. இது யாருடைய ஏற்பாடு என்றால், படைத்த இறைவனின் ஏற்பாடு. யார பாதிச்சாலும் சரி, அது படைத்த இறைவன், அது எப்பேற்பட்ட பரம ரகசியமா இருந்தாலும் சரி, உலகத்துல போட்டு உடைச்சிருவான். அது மாதிரியான ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையே புதைகுழிக்கு அனுப்புகிற, நாட்டை விட்ட விரட்டுகிற, அவருடைய உயிருக்கும் உடைமைக்கும் மான மரியாதைக்கும் அச்சுறுத்தலாக இருக்கின்ற ஒரு இயக்கம் தான் இந்தியாவில 3 முறைக்கு அதிகமாக தடை செய்யப்பட்ட RSS இயக்கம். இந்த இயக்கம் வந்து என்ன மாதிரியான சதி வேலைகளை ஈடுபடுவாங்கன்னா, 1, முஸ்லிம் சமுதாயத்தை கருவறுக்கிறதுக்கு நேரடியா தாக்குதல் நடத்தணும், இது ஒரு வகையான வேலை. மற்றொன்று, முஸ்லிம்கள்லயே சில பெயர் தாங்கிகள் இருப்பான்ல, ஒன்னு விளங்காதவன் இருப்பான்ல, மார்க்கத்தை அதன் சட்ட திட்டங்களை கொள்கை கோட்பாடுகளை குழி தோண்டி புதைக்கிறவன் இருப்பான்ல, அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு மண்டையை கழுவி மனிதர்களை வணங்க வைத்து தனி மனித வழிபாட உண்டாக்கி சமாதி வழிபாடில் அவனை மூழ்கடிக்க செய்து தன்னை மாதிரியே முஸ்லிம்களை மாற்றி உள்ள புகுத்தி இஸ்லாம கேவலப்படுத்துகிற வேலையை செய்வார்கள். ஸ்லீப்பர் செல்லு மாதிரி முஸ்லிம்கள் இருந்துகிட்டு முஸ்லீம்னு பேரை வச்சுக்கிட்டு இஸ்லாத்தினுடைய பேரை கெடுக்கிறதுக்கு இப்படி ஒரு RSS சதி ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். அதுல நீங்க இந்தியாவில எல்லா இடங்களையும் பாருங்க, எல்லா முஸ்லீமும் ஈனோ மான ரோஷம் உள்ள எல்லா முஸ்லீமும் இந்த காவிகள் பாஜகவுக்கு எதிராக நின்னாலும் கூட, இந்த போரா முஸ்லீம் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனும் சரி, தர்கா வழிபாட்டுல மூழ்கி திளைக்கிறான்ல அவனும் சரி, அவன் காலை கழுவி குடிக்கிறதுக்கு தயாரா இருப்பான். சூஃபிகள்ங்கிற பேர்ல மோடியை வரவேற்பார்கள், மோடிக்கு அவருடைய கட்சியில இருந்து கொண்டு களம் சேர்ப்பார்கள், அதற்கு பலம் சேர்க்க பாடுபடுவார்கள். கேரளாவுலையெல்லாம் கபர் வழிபாட்டுக்காரன் சமாதி வழிபாட்டுக்காரன் வச்சா போய் பாஜகவுக்கு ஓட்டு வேட்டை நடத்தி கொண்டு இருப்பார்கள். அப்ப இது மாதிரியான ஆட்களை எல்லாம் உள்ள புகுத்தி கபர் வழிபாடு தர்கா வழிபாடு சமாதி வழிபாடுன்னு மக்கள்கிட்ட மெருகூட்ட செய்து இஸ்லாத்தை கேவலப்படுத்துற வேலையை உள்ள அடிச்சுக்கிட்டே இருந்தா நம்மளை கண்டுக்க மாட்டாங்க என்கிற வேலையை காவிகள் செய்வார்கள். இது ஒரு ஆபரேஷன். இன்னொரு ஆபரேஷன் என்னன்னா, ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமுதாயம் இருக்குல்ல, அந்த இந்து சமுதாய மக்களை
அவர்களை கவர்ற மாதிரி கவருகிற பல திட்டங்களும், அவர்களை முஸ்லீம்களுக்கு எதிரிகளாக உருவாக்குற பல திட்டங்களையும் இந்த காவிகள் செய்வார்கள். கவர்ற திட்டம் என்ன? ரஜினிகாந்த் கொண்டு வந்து அரசியல் தள்ளுறாங்கல்ல, அதான் கவர்ற திட்டம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எத்தனையோ வடிவத்தில் இந்த தமிழகத்தின் இந்த திராவிட சமுதாயத்தினுடைய நிலைப்பாடை மாற்ற பார்க்குறாங்க, முடிய மாட்டேங்குது. வட இந்தியாவில் ஒரு அமணக்கட்ட சாமியார்களை எல்லாம் உட்கார வைத்து கலந்துரையாடல் நடத்திக்கிட்டு இருந்தான் பாருங்க யோகி ஆதி ஆனந்த், அவனை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சாங்க. அவன் என்ன பண்ண, ஆன்மீக அரசியல்வாதி மாதிரி இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கான்ல. அது மாதிரி இப்போ இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் வந்து பாஜகவால் கால் ஊன்ற முடியாத, நேரடியாக களம் காண முடியாத மாநிலங்களில் தமிழ்நாடு கேரளா முக்கியமான இடத்துல இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா தமிழகத்தை பார்க்குறாங்க. எத்தனையோ வகையான விளம்பரங்கள் செய்தார்கள், எடுபடலை. இருக்கிற மீடியாக்களையெல்லாம் விலக்கி வாங்கினார்கள், எடுபடலை. எந்த மீடியாக்கள் குறிப்பாக எந்தெந்த சேனல்கள் எல்லாம் பிஜேபியினுடைய அராஜகத்தை அம்பலப்படுத்தி கொண்டிருந்ததோ, அவர்களுடைய கயமைத்தனத்தை அம்பலப்படுத்தி கொண்டிருந்ததோ, அவர்களெல்லாம் தமிழகத்தில் ஓட்டெடுப்பு எடுத்த மாதிரியும் மக்கள் கணக்கெடுப்பு எடுத்த மாதிரியும் மக்கள் எல்லாம் மோடிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கிற மாதிரி ஆர்கே நகர் தேர்தலுக்கு முன்னாடி கருத்து கணிப்பை வெளியிட வைத்தது. இன்னொருத்த என்ன பண்ணா, பிக் பாஸ்ன்னு வந்தான். அவன் எதுக்கு வந்தான், சுப்பிரமணிய சாமி டெல்லியில் உட்கார்ந்துட்டு தமிழகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார், பாஜகவுடைய அந்த கருத்து கணிப்புகளையும் சொல்லிக்கிட்டு இருப்பார். அதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆள் வேணும்ல, அதுக்கு கமலஹாசனை போட்டாங்க. அவன் என்ன பண்ணுவான், எதை பற்றியும் பேச மாட்டான். தமிழ்நாட்டில் மக்கள் எதற்கு பாதிக்கப்படுகிறார்கள், விவசாயிகள் பிரச்சனை, வாய் திறக்க மாட்டான். ஏன், விவசாயிகளை கண்டிச்சா அது பிஜேபி பாதிக்கும், வாய் திறக்க மாட்டான். ஜிஎஸ்டி வரி பிரச்சனை, வாய் திறக்க மாட்டார்கள். இதை கண்டித்தால் பிஜேபி பாதிக்கப்படும். அதே மாதிரி 500,000 தடை செய்தார்கள், அப்ப வாய் திறக்க மாட்டார்கள், கண்டிச்சா பிஜேபி பாதிக்கும். நீட் தேர்வு கண்டிக்க மாட்டார்கள், இதை கண்டிச்சா பிஜேபி பாதிக்கும். எதை பற்றி வாய் திறக்க மாட்டார்கள். இந்த அளவுக்கு தெள்ள தெளிவான ஒரு ஸ்லீப்பர் செல்லாக வேலை பார்த்து கொண்டிருக்கிற வேலைய ஒரு பக்கம் கமலஹாசன், இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, பாஜக நேரில் வந்து நிக்குது, எடுபடலை. இன்னொரு பக்கத்தில் என்னான்னு கேட்டா, ஆன்மீக அரசியல் ரஜினிகாந்த உள்ள திணிக்கிறாங்க. ஒரு மக்கள்ல யார்கிட்ட முகம் இருக்குதோ அவரை வைத்துக் கொண்டு அரசியல்ல களம் காணுவோம்னு வந்தார்கள். அதுல கிடைத்த ஒரு ஏப்பச்சாப்ப யாரு, ரஜினிகாந்த். இந்த ஆளுக்கு சமுதாய நலனும் கிடையாது, சமுதாயத்துக்கு நயா பைசா இந்த ஆள் புண்ணியமும் இல்லை, தன்னுடைய பொருளாதாரத்தால் இந்த நாட்டுக்கு தன் ஊருக்கு எந்த நல்லதும் செஞ்சது கிடையாது. தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் தனக்கே இருந்த சொத்தை வைத்து கொண்டு ஒரு பெரிய மண்டபத்தை கட்டி மக்களுக்குன்னு சொன்னால் இந்த ரஜினிகாந்த், இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு பயன்படும் வகையில் அந்த மண்டபம் இருக்குதா, கிடையாது. வெள்ளத்தில் எல்லாரும் தத்தளிக்கிற பொழுது, எல்லாரும் ரோட்டில் இறங்கி ஏதோ உதவி செய்யணும்னு போகும் பொழுது கூட, 1 கோடி ரூபாய் தருகிறேன்னு வாய் திறந்து பேட்டி கொடுத்த ரஜினிகாந்த் இன்னைக்கு வரைக்கும் அந்த 1 கோடி ரூபாய் கொடுத்தாரா, நயா பைசா கொடுக்கல. இதுதான் ரஜினிகாந்த். சினிமாவில் பெரிய தியாகியா இருந்தவன் களத்தில் என்ன இருக்கிறான், ஒன்னாலும் பெரு துரோகியா இருக்கிறான். எதற்கும் புண்ணியம் இல்லை. பாஜக வந்து பல வகையான திட்டங்களை கையில் எடுத்திருக்கிறது. அதில் ஒரு திட்டம், பெரும்பான்மை மக்களின் ஓட்டுக்களை அள்ளுவதற்கு இந்த மாதிரியான பிரபலியமானவர்களை வைத்து வேட்டையாடுவது. ஆனால் இவர்கள் என்ன சூழ்ச்சி செய்தாலும் அது எடுபடாது. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இவர்கள் முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராக அவர்கள் கட்டவிழ்த்திருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரும்பான்மை மக்களை முஸ்லீம்களை கண்டால் வேறறுக்க தூண்ட வேண்டும், கொலைகாரர்களாக அவர்களை சித்தரித்து அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்த வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாஜகவினுடைய நோக்கம். அதில் அவர்கள் கையில் எடுத்தது ஒவ்வொன்றாக அவர்கள் செய்த சூழ்ச்சி என்னன்னா, காந்தி அவர்களை, மகாத்மா காந்தி அவர்களை படுகொலை செய்கிற பொழுது நாதுராம் கோட்சேவை அனுப்புறாங்க, தயாரிச்சு போ, நீ யாரு, அவன் பக்க ஆர்எஸ்எஸ், அவனை அனுப்பி நீ போய் காந்தியை சுட்டு கொள்ளு. இப்போ பாஜக இந்துத்துவாவா, இந்து எதிர்ப்பு துவாவா?
மகாத்மா காந்தி என கிறிஸ்துவரா, சீக்கியரா, பௌத்தரா, இஸ்லாமியரா, அவர் யார்? ரகுபதி ராபவ ராஜா ராம்னு பாடினவர். அந்த நபரை, ஒரு இந்துவை நீ கொலை செய்கிறாய், எதற்காக? முஸ்லிம்களை வேட்டையாடுவதற்காக. எப்படி? நாதுராம் கோட்சேவுக்கு கையில முகமது இஸ்மாயில் பச்சையை குத்தி நீ போய் சுடு, சுடுற நேரத்தில் ஒன்னு நாலு பேர் சுடுவான், நீனும் சாவு. இன்னொரு இந்துவையும் பலிகடா, கோட்சேவும் சாவு, காந்தியும் சாகட்டும், ரெண்டு இந்துவை போட்டு தள்ளிட்டு முஸ்லீம் மேல பழைய போட. அப்ப சுட்டுட்டு யாரா இவன் கைய பார்ப்பாங்கல்ல, ஓ முகமது இஸ்மாயில் பார்த்தீர்களா, தேசத்தின் தந்தை காந்தியடிகளை இதோ முகமது இஸ்மாயில் கொலை செய்து விட்டார், எனவே இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு நாடு கடத்துங்க என்கிற திட்டம் பாஜகவுடைய திட்டம். எடுபடல, அவன் உயிரோடு பிடிபட்டுட்டான், கையும் களவுமா பிடிபட்ட நேரத்தில் அவன் கையில் முகமது இஸ்மாயில் பச்சை குத்துறதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி எவனும் பச்சை குத்தக்கூடாது. அப்படி இருக்கும்போது இவன் பச்சை குத்தி இருக்கிறான்னா இவன் இஸ்லாமியனா இருக்க முடியாது. யார் இவன்? அப்பதான் தெரியுது இவன் இஸ்மாயில் இல்லை, இவன் கோட்சே. கண்டுபிடிச்சாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலும் வசமாக மாட்டினார்கள். அதுல ஒரு இடத்துல இவன் என்ன பண்றான், ரமலானுடைய நேரத்தில் வட மாநிலத்தில் புர்கா அணிந்து ஒரு முஸ்லீம் பெண் போன்று வேடமிட்டு ஒரு மதுபான கடையில் நின்று சாராய பாட்டில் வாங்குறான். பார்த்தீர்களா, முஸ்லீம்களை பார்த்தீர்களா, எவ்வளவு கேடு கெட்டவர்களா இருக்கிறார்கள் சொல்லி அப்படியே இஸ்லாமியர்கள் டேமேஜ் பண்றதற்காக இப்படி ஒரு சித்திரத்தை கிளப்பினார்கள். நிகழ்வு என்ன, அதனுடைய பின்விளைவு என்ன, தேடி பிடிச்சு மக்களை தர்ம அடி போட்டு பார்த்தா ஒரு ஆம்பளை காவி பாஜக காரன், அவன் என்ன பண்றான், முஸ்லீம் மாதிரி புர்காவை போட்டு தண்ணி அடிச்சோம்னா முஸ்லீம் பொம்பளைங்கள்லாம் ஒரு மாதிரியானவங்க சித்திரத்தை உண்டாக்கலான்னு திட்டம் போட்டான். இதே போல் தான் நாட்டில் ஒவ்வொரு வன்முறைகளையும், இந்திய நாட்டில் நடத்தப்பட்டிருக்கிற மிக முக்கியமான 20க்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் RSS சங்பரிவாரர்கள், ஆனால் அத்தனை பழியும் போடப்பட்டது முஸ்லிம்கள் மேல. எப்படி அவர்கள் திட்டத்தை கையில் எடுக்கிறார்கள் என்றால், கேரளாவில் கிருஷ்ண ஜெயந்தியுடைய நேரத்தில் RSS காரன் ஒரு திட்டம் போடுறான். வீட்டுக்குள்ள அவனுடைய அலுவலகத்தில் இருந்துட்டு குண்டு தயாரிக்கிறான். எங்கே குண்டு வைக்கிறதுக்கு? கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகிறது, இந்து சமுதாயத்தில் உள்ள சில பேர் தங்களுடைய குழந்தைகளை கிருஷ்ண ஜெயந்தி ஊர்வலத்தில் அனுப்பி வைக்கிறார்கள். கிருஷ்ணர் வேடம் போட்டு, அந்த கிருஷ்ணர் வேடம் போட்டு செல்லுகிற அந்த பச்சிலம் குழந்தைகளுடைய கூட்டத்திற்கு மத்தியில் RSS காரன் உள்ள போய் குண்டு வெடிக்க செய்கிற பொழுது அந்த பச்சிலம் பாலகர்கள் எல்லாம் வெடித்து சிதறுவார்களே, அப்பொழுது அதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி கேரளாவில் முஸ்லீம் பயங்கரவாதம் இருக்கிறது, எனவே இவர்களுக்கு எதிராக களம் காண வேண்டும்னு சொல்லி இந்துக்களையும் முஸ்லீம்களையும் கிளப்பிவிட்டு இந்துக்கள் பல பேர் முஸ்லீம்கள் பல பேரையும் சாகடிச்சுட்டு அங்கே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற சூழ்ச்சியில் பாஜக கையில் எடுத்த பொழுது RSS காரன் குண்டை தயாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது டெக்னிக்கல் ஃபால்ட்டில் அங்கே வெடிச்சு செதறி செத்தான். இப்படி உண்மை வெளிவந்து கொண்டே இருக்கிறது. திருப்பூரில் என்ன செய்யறான், ஒரு இந்து முன்னணியை சார்ந்தவன் கொலை செய்யப்படுறான். நல்லா புரிஞ்சுக்குங்க, தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இந்து முன்னணிக்காரன் கொலை செய்யப்படுறானோ, பிஜேபிக்காரன் கொல்லப்படுறானோ, சங் பரிவாரன் கொல்லப்படுறானோ, அப்பவே தெரிஞ்சுக்கணும் எவனோ ஒரு அவர்களில் உள்ள ஒருத்தன் தான் இந்த அயோக்கியனை கொன்றுக்கான்னு புரிஞ்சுக்குங்க. ஏ கோயம்புத்தூரில் கொன்றார்கள், திருப்பூரில் கொலை செய்தார்கள், சேலத்தில் கொன்றார்கள், வேலூரில் கொலை செய்தார்கள், திருவள்ளூர் மாவட்டம் பாடியிலே இந்த வேலை செய்தார்கள், நெல்லை மாவட்டம் சங்கரங்கோயிலை செய்தார்கள். இந்த ஆறு முக்கியமான மர்டர்ல ஆறுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணி சங் பரிவாரர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தில் கொலைகாரர்கள் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள். அதுக்காக சொல்றேன், அதுல ஒன்று திருப்பூர்ல ஒரு இந்து முன்னணியை சார்ந்தவனை கொன்னுட்டாங்க. கொன்னு அவனை தலைகீழா ஒரு கம்பத்துல கட்டி வச்சு அதற்கு என்ன கலர் பூசினாங்க, பாகிஸ்தான் கொடியை கட்டி வச்சு
ரெண்டு மூணு குரான் பிரதியை கிழிச்சு போட்டு பாகிஸ்தான் ஜிந்தாபாத் எழுதி வச்சுட்டு தஸ்பீக் மணியை ஒரு ஓரத்தில் கட்டி வச்சுட்டு, பார்த்தீர்களா முஸ்லீம்களுடைய வேலையை பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி மொத்த திருப்பூரையே துவம்சம் பண்ண திட்டம் தீட்டினார்கள். காவல்துறை துரிதமாக விசாரித்த விசாரணையில பின்னணி என்ன கேட்டா, இது இந்து முன்னணியில உள்ள ஒருத்தனே இவனை கொலை பண்ணியிருக்கிறான். ஏன், இவன் ஒரு கள்ள தொடர்பு பேர்வழி, இவன் ஒரு கட்ட பஞ்சாயத்து பேர்வழின்னு கொலை பண்ணியிருக்கிறான். ஆனால் பழி யார் மேல விழுகுது? எந்த இடத்துல ஒருத்தன் கொல்லப்பட்டாலும் இந்த நாட்டிலே இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பக்கம் ராஜா பேசுவார், இன்னொரு பக்கம் தமிழிசை பேசுவார். எதற்காக? பிரச்சனையை சூடேற்றுவதற்காக, முஸ்லீம்களுக்கு எதிராக இந்து சமுதாய மக்களிடத்தில் கோப அலையை உருவாக்குவதற்காக. அப்படி உருவாக்க அவர்கள் போட்ட திட்டத்தின் வரிசையில் உள்ளதுதான் இந்த லவ் ஜிஹாத் என்ற பெயர். அது என்ன லவ் ஜிஹாது? முதல்ல இந்த பெயரே இருக்கிறதே முரண்பாட்டின் மொத்த உருவம். ஆன்மீக அரசியல் மாதிரி, இன்னைக்கு பேசுற இந்தியாவில் உள்ள ஆன்மீக அரசியல் மாதிரி. லவ் ஜிஹாத் என்பது முரண்பட்ட வாசகம். ஏன்? லவ் என்பது, காதல் என்பது ஒரு பருவம் அடைந்திருக்கிற ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏற்படுகிற ஒரு மாற்றம். அது திருமணம் ஆனதற்கு பிறகு கணவன் மனைவிக்கு உள் அரங்கேற வேண்டிய ஒன்று. ஆனால் திருமணத்திற்கு முன்னால் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பற்றி, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பற்றி ஒரு வகையான மாறுதல், ஒரு எண்ணம், ஒரு விருப்பம் வருகிறதே, அந்த ஓட்டம் இருக்கிறதே, இது காதல். அது காமத்தனமான பல வேலைகளை செய்ய வைக்கிறது. இந்த வேலையில ஈடுபடுகிற ஒரு செயல் இருக்கிறதே, இது சமூகத்தை கடுமையாக பாதிக்கின்ற ஒரு கலாச்சார சீரழிவு செயல். எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த ஆணா இருந்தாலும் சரி, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கிறது என்றால் அவன் முறைப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இதான் முறை. ஆனால் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கிறது, அந்த பெண் யார், திருமணம் ஆனவளா திருமணம் ஆகாதவளா, அவள் எந்த கொள்கையை சார்ந்தவள், அவள் நல்லவளா அவள் கெட்டவளா என்று எதையும் அறியாமல் நெருங்குகிறது என்றால் அங்கே காதல் கிடையாது, ஒரு வகையான மோகம் இருக்கிறது. அந்த நேரத்தில் இவன் தன்னுடைய குடும்ப மான மரியாதையை அடமானம் வைக்கிறான். ஒரு பெண் அப்படி படிதாண்டுகிற பொழுது குடும்பத்தை நிர்மூலமாக்குகிறாள், கேவலப்படுத்துகிறாள். இப்படி நடப்பதுதான் லவ்னு சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்குது. ஜிஹாதுனா என்ன? தீமைக்கு எதிராக, அநியாயத்திற்கு எதிராக, அக்கிரமத்திற்கு எதிராக நியாயபூர்வமாக களமிறங்குவதற்கு பெயர் தான் ஜிஹாத். தீமைக்கும் அநியாயத்திற்கும் எதிராக போராடுகிறானே, தன் மனதால் போராடுகிறானே, தன் உடலால் போராடுகிறானே, அதற்கு பெயர் ஜிஹாத். அப்ப தீமைக்கு எதிராக செய்கிற செயல் ஜிஹாத் என்பதை தீமையை செய்கிற லவ்வோடு எப்படிடா சேர்க்கிறீங்க? ஜிஹாத் வேற, லவ் வேற. என்ன பதட்டத்திலையும் என்ன ஒரு உளறலிலும் இந்த பெயரை வைத்திருக்கிறார்கள் பாருங்க. இந்திய நாட்டில் இப்போதுள்ள கணக்கெடுப்பு 2011 படி நம்ம 100 கோடியை தாண்டிருச்சு. இப்போதைய கணக்கெடுப்பு படி பார்த்தால் தோராயிரமா 130 கோடியை தாண்டி இருக்கு. அதுல முஸ்லீம் சமுதாய மக்கள் இன்னைக்கு 30 கோடி பேரை தாண்டி போய்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் அதிக பெரும்பான்மையாக ஆகிட்டு இருக்கிறாங்களே என்கிற வைத்தறிச்சல்ல இவன் ஏதோ ஒரு கணக்கு போடுறான். இவர்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு இந்து பெண்களை காதலித்து கல்யாணம் பண்ணி லவ் ஜிஹாத் பண்றாங்க என்பதுதான் இவர்கள் மக்களிடத்தில் விதைக்கின்ற பரப்புகிற திட்டமிட்ட குற்றச்சாட்டு. ஆனால் இப்படி ஒரு செயலை இஸ்லாமிய சமுதாயம் அங்கீகரிக்கிறதா? இங்க இருக்கின்ற ஒரு 4 பேர் இருப்பான், இவன் அந்த பருவ வயதினுடைய மாற்றத்தில் அறிவு கட்டத்தனமா என்ன செய்வான்? ஒரு இந்து சமுதாயத்தை பெண்ணை காதலிப்பான், அல்லது கிறிஸ்தவ சமுதாய பெண்ணை காதலிப்பான். இங்க இருக்கிற 4 பேர் போவான், அல்லது அங்க இருக்கிறவங்க 4 பேர் வருவாங்க. இதே மாதிரி இங்கிருக்கிற 4 இஸ்லாமிய பெண்கள் 4 கிறிஸ்தவனையோ இந்து சமுதாயத்தை சேர்ந்தவனையோ விரும்புவார்கள், போவார்கள். இதை நாங்கள் அங்கீகரிக்கிறோமா? இதை மேடை போட்டு பிரச்சாரம் பண்றோமா? இதை தூண்டுறோமா? இதை கண்டிக்கிறோமா? இது மாதிரி சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வேலைகளில் ஈடுபடாதீங்கன்னு சொல்றோமா? அல்லது இப்படித்தான் செய்ய வேண்டும், பலே பலே நமக்கு 10 பேர் கிடைத்திருக்கிறார்கள் சொல்லி வரவு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? இதை நாங்களே ஏத்துக்கலையே, எங்க சமுதாயம் ஜீரணிக்கலையே. எந்த மானம் உள்ள, மரியாதையுள்ள, கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்று விருப்பம் உள்ள
எந்த குடும்பத்தினரும் அங்கீகரிக்கலையே. ஒழுக்கத்தை விரும்புகிற யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று இது. தன்னுடைய பெற்றோர்கள் பொத்தி பொத்தி அந்த பிள்ளையை வளர்க்கிற பொழுது அந்த பிள்ளைக்கு எந்த மாப்பிள்ளை வேணும் அல்லது இந்த மகனுக்கு எந்த பெண்ணை பார்க்கலாம்ங்கிற உரிமை பெற்றோருக்கு இருக்குது. அவர்கள் அவருடைய குடும்ப சூழலையும் கண்ணியத்தையும் பார்த்து மார்க்க அடிப்படையெல்லாம் தேடி திருமணம் முடித்து வைக்கிறார்கள் என்றால் அந்த நியாயத்திற்கு ஒத்துழைக்க வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை. ஆனால் இவர்கள் பெற்றோருடைய மான மரியாதையெல்லாம் சந்தி சிரிக்க வைத்து விட்டு வீட்டிற்கு கெட்ட பேர் வாங்கிவிட்டு வாங்கி கொடுத்து விட்டு ஓடுகிறார்களே, இந்த களிசடைகளை நாங்களே ஏத்துக்கலையே. நாலு களிசடைகள் எல்லா சமுதாயத்திலும் இருக்குமே, அப்படி இருக்கிற பொழுது அதை எப்படி ஜிகாதாக்குனீர்கள்? ஒருவன் படைத்தவனுக்காக ஒழுக்கத்தோடு நடப்பது ஜிகாத், ஒழுக்கம் கெட்டு ஓடி போக ஜிகாத் அல்ல. படைத்தவனுக்காக அந்த ஐந்து வேளை தொழுகை, நோன்பு, சக்காத் என்ற வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவது ஜிகாத். காதல் என்ற பெயரில் சூசைட் பண்ணி சாகிற, கொள்கையை மறக்கிற, இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற காரியத்தை செய்யற, லவ்ங்கிற வேலையில செய்யறானே, இது ஜிகாத் இல்ல. இறைவனுக்காக ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி கொடுக்கிறதுக்கு பேர் ஜிகாது. தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பது ஜிகாது. தீமைகளையே செய்துவிட்டு குடும்பத்தின் மான மரியாதை காற்றில் பறக்க வைத்து விடுகிறார்களே, இந்த லவ் எப்படி ஜிகாத் ஆகும்? இது முரண்பாடு. ஆனால் முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக, இந்து சமுதாய மக்களுக்கு முஸ்லீம்கள் மீது கோபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பாஜக கண்டுபிடித்த புதிய பெயர் ஜிகாத், லவ் ஜிகாத். ஏன் பாஜக நிறைய பேர்லாம் வச்சிருந்துச்சு இதுக்கு முன்னாடி? கடந்த காங்கிரஸ் ஆட்சி நேரத்தில் பாஜக சில ஆங்காங்க குண்டு வச்சிருவான். யாரா இது செஞ்சது? இதுவரை இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பு பொறுப்பெடுத்துக்கும்பான். அப்படி ஒரு அமைப்பு இன்னைக்கு வரைக்கும் எங்க இருக்கானே தெரியல. இவன் தான் பேர் வைப்பான், இந்தியன் முஜாஹிதீன்பான். யாருன்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும். டெக்கன் முஜாஹிதீன்பான், அது யாருன்னு தெரியல. ஐஎஸ்ஐஎஸ் அது எடுபடலை. இப்ப அப்புறம் லவ் ஜிகாது வந்திருக்கிறான். இந்த லவ் ஜிகாதுங்கிற பேர்ல இன்றைக்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்களே, இவர்கள் உண்மையிலேயே தன்னுடைய மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணியை ஒரு முஸ்லீம் சகோதரன் திருமணம் முடித்திருப்பானே, ஆனால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக கையில் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்களேயானால், அந்த கொள்கையில் அவர்கள் உண்மையாக இருப்பார்களேயானால், முதல்ல இந்த பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டியது சுப்பிரமணிய சாமி. ஏன்? அவருடைய மருமக முஸ்லீம், என்ன செய்ய போறீங்க? மகளை கல்யாணம் பண்ணானே அவன் ஒரு முஸ்லீம் தானே? என் மகளை லவ் ஜிகாது பண்ணிட்டாங்க, பிரச்சனை பண்ணானா இவன்? வாய திறந்தானா? இல்லையே. அத்துவாயினுடைய அண்ணன் மருமக யாரு? முஸ்லீம். நீ பிரச்சனை பண்ணியா? இல்லையே. இப்படி இந்துத்துவாவினுடைய முக்கிய தலைவர்களுடைய உறவுகள் எல்லாம் முஸ்லீம்களோடு தொடர்பு வைத்து திருமணம் முடிக்கிற பொழுது வாய் திறக்காதவர்கள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு கலவரத்தை, இன படுகொலையை உண்டாக்குவதற்கு லவ் ஜிகாத் என்கிற போர்வை எடுத்திருக்கிறார்கள். அப்படி எடுக்கப்பட்ட ஒரு வேலைதான் இந்த ராஜஸ்தானுடைய படுகொலை. இந்த சம்பவத்தை பாருங்க, யாராவது அதை லவ் ஜிகாத், இவங்க பாணியில லவ் ஜிகாத் என்று கூட சொல்ல முடியாது. லவ் ஜிகாத் ஒன்னு இல்ல, ஏதோ காதலிச்சு மதம் மாத்தது. இப்படி வச்சுக்க, காதலிச்சு மதம் மாத்துற மாதிரி ஒரு நிலை நடந்துச்சா? மதம் மாத்துறதுக்கு எவனா காதல் பண்ணுவானாங்க? யோசிச்சு பாருங்க. காதல் பண்ணியிருப்பான், அதற்கு மதம் காரணமா இருக்காது. மதத்தை வைத்து கொண்ட காதலிக்கிறான், வயசுக்கு வருது இந்த காதல். ஏங்க 50 வயசு கிழவன் இருந்தாலும், அந்த 50 வயசு முதியவர் யாரை மதம் மாத்துவதற்கு காதல் பண்ணான் சொல்லு. அந்த ரசூல் கான் என்பவரை கொலை செய்திருக்கிறானே அந்த சம்புலால் என்ன பின்னணி? அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள் வறுமையிலே வாடுகிறார்கள். மேற்கு வங்காளத்தை சார்ந்தவரை ஒரு வேலைக்காக, லேபர் கான்ட்ராக்ட், ஒப்பந்த ஊழியர், வேலைக்காக வேண்டி ராஜஸ்தானுக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு தோட்ட தொழிலாளியாக அவரை வேலைக்கு உள்ள அனுப்பி, அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நம்ம குடும்பத்திற்காக சேர்த்து வைத்திருக்கிற 50,000 ரூபாயை நான் அக்கௌண்ட்ல போடுறேன், நீ வாங்கிக்கம்மா, ஒரு மணி நேரத்தில் பணத்தை போடுறேன். அந்த அம்மாவும் பேங்க்ல வந்து நிற்கிது. ஆனால் ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த அம்மா பார்க்குது, எந்த பதிலையும் காணோம். தன்னுடைய கணவர் எந்த தொடர்பும் இல்லையே என்று பார்த்ததற்கு பிறகு, ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு ஒரு வீடியோ காட்சியை மனைவி பார்க்கிறாள். என்ன வீடியோ காட்சி? ஒரு முதியவர் போகிறார்,
ஒன்றுமறியாமல் திகைத்து நிற்கிறார். திடீரென்று இந்த சம்புலால் என்கிற கொடியவன் காட்டு மிராண்டி அடிக்கிறான். இவருக்கு ஆச்சரியம், ஏன் அடிக்கிறானே தெரியல, எதுக்குடா அடிக்கிறான் கேட்கிறார். அவர் பேசிய அந்த வங்காள பாஷையை மொழியாக்கம் செய்த சகோதரர்கள் சொன்னார்கள், குற்றவாளின்னு ஒருத்தர் இருந்தான் வைங்க, ஒரு தவறு செய்த ஒரு திருட்டு பையன், ஒரு முள்ள மாதிரி ஒரு முடிச்சவைக்க ஒரு கல்லை மாட்டிக்கிட்டாலும் கூட என்னை அடிக்காதீங்க, நான் இனிமேல் செய்ய மாட்டேம்மா, என்னை இதோட விட்டுருங்க, மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சுவான். இந்த ஆள் என்னப்பா சொல்றாரு, ஏண்டா என்ன அடிக்கிறீங்கன்னு கேட்கிறார். அந்த ஆள், டேய் எதுக்குடா இப்படி கூட்டிருந்து அடிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. இவன் அடிக்கிறான், கடுமையா தாக்குறான், கோடாலி எடுத்து சாவடிக்கிறான், சாகுடாங்கிறான். டேய் நீ என்னடா பண்ற அப்படின்னு கேட்கிறாரு. இதை ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட ஏதோ நமக்கு உதவி செய்வான்னு நினச்சிக்கிட்டு என்னை காப்பாத்துறா காப்பாத்துறான்னு அந்த டிவியை பார்த்து அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு பார்த்து கேட்கிறார். கடைசியில் அந்த கோடாளியால் மிக கடுமையான பாதிப்புக்கு ஆளானவர் அதோடு மடிகிறார், உயிர் மூச்சு பிரிகிற நேரம். அந்த கட்டத்தில் பெட்ரோல் ஊற்றி அவன் கொளுத்துகிறானே, ஈவு இரக்கம் இல்லாமல் ஒரு காட்டு மிராண்டித்தனம் செய்கிறானே, அவன் அப்பொழுது இட்ட பெயர் லவ் ஜிகாத். இந்த கிழவன் லவ் ஜிகாது பண்ணிட்டார், அதனால கொண்டேன்றாரு. ஆனால் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பலைகள், அதில் தமிழகத்தில் நடத்தப்படுகின்ற போராட்ட அதிர்வலைகள், அதன் விளைவாக அந்த ராஜஸ்தான் பாஜக ஆளுகிற அந்த வசுந்தரா அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அந்த ராஜஸ்தானுடைய காவல்துறை அதிகாரிகள் அதை துரிதமாக விசாரணை நடத்துகிறார்கள். விசாரணையுடைய இறுதியில் வெளிவந்திருக்கிற உண்மை, இது லவ் ஜிகாது இல்லை. அவன் சொல்ற பாணியில காதல் செய்து மதம் மாற்றி அல்லது மதம் மாற்றி ஏதோ ஒரு வேலை செய்த கோபத்தால் அந்த முதியவரை கொலை செய்தேங்கிறானே, அப்படி ஒரு விஷயமே நடக்கவில்லை. பிறகு ஏன் கொலை செய்தாய், அப்ப நீ யார் என்ற விசாரணையில அந்த சம்புலால் பேட்டி கொடுக்கின்றான். எனக்கும் என் சமுதாயத்தில் சேர்ந்த ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கும் ஒரு கள்ள தொடர்பு இருந்தது. நான் அவளை பல ஆண்டுகள் என் வீட்டில் கஸ்டடியில் வச்சிருந்த ஒரு ஊரில் கிராமத்தில் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க என்னை மிரட்டினாங்க, நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா போலீஸுக்கு போவேன்னாங்க. நான் சாதாரண ஆள் இல்லை, பெரிய கொலகாரன், நான் ஊர்லே பெரிய தாதான்னு காட்டுறதுக்காக ஒரு முதியவரை நான் கொலை செய்தேன். இங்க இருக்கிற சில அமைப்புகளின் யோசனைப்படி இதை செய்தேன். இப்படி செய்தால் அந்த குடும்பத்தார் எனக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டாங்க நினைச்சு செய்தேன், இதான் உண்மைன்னு சொல்லி தன்னுடைய கேவலமான செயலை, தன்னுடைய கள்ள தொடர்பை, தன்னுடைய தரங்கிட்ட செயலை மறைத்து தன்னை ஒரு ரவுடி மாதிரி காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு அப்பாவி முதியவரை படுகொலை செய்துவிட்டு இன்றைக்கு லவ் ஜிகாத் என்ற போர்வை எடுத்திருக்கிறார்களே, இதன் மூலம் பாஜக ஆர்எஸ்எஸ் சங்பரிவாரர்கள் இந்த உலகத்திற்கு குறிப்பாக இந்தியாவில் வாழுகிற முஸ்லிம்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன, நீங்கள் இஸ்லாமியர்களாக இருந்தால் உயிர் உடைமை மான மரியாதையோடு வாழ முடியாது என்ற செய்தி. நீங்கள் இஸ்லாமியர்களாக இருப்பது மட்டுமல்ல, உங்கள் மார்க்கத்தை இந்து சமுதாயத்திலிருந்து யாராவது ஏற்று வந்தால் அவர்களை சும்மா விட மாட்டோம் என்கிற ஒரு செய்தி. இந்தியாவில் இனிமேல் எந்த மதமாற்றமும் நடக்கக்கூடாது என்கிற ஒரு செய்தி. மொத்தத்தில் அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை, இந்த ஜோதியை ஊதி அணைக்க வேண்டும் என்கிற சதி திட்டத்தில் தான் இந்த சூழ்ச்சியை பாஜக ஆர்எஸ்எஸ் கட்டவிழ்கிறது. இதற்காக அவர்கள் கையில் எடுத்திருக்கிறது நேரடியான தாக்குதல், லவ் ஜிகாத் என்கிற இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகள், முஸ்லிம்களையே வழிகெடுக்கின்ற செயல்பாடுகள், முஸ்லிம்களுடைய உரிமை மீறல்கள், முஸ்லிம்களுடைய திருமண வழிபாடுகள் உரிமைகள் வந்து தலையிடுதல். உபி மாநிலத்தில் ஒரு ரமலானுடைய பண்டிகையில முஸ்லிம்களுக்கு பெருநாள் கொண்டாட விடமாட்டோம், லீவு கொடுக்க மாட்டோம்னு தடுக்கிறான். இதன் மூலமாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு பாஜக அரசு சொல்லிக் கொண்டிருப்பது என்னவென்றால், நீ இஸ்லாமியனாக இந்த நாட்டில் வாழ முடியாது என்பதுதான். இதில் இருவேறு பதில்களை ஆட்சியாளர்களுக்கு வாழுகிற இந்திய முஸ்லிம்கள் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். ஒன்று, நீங்கள் எவ்வளவு சூழ்ச்சி செய்து இந்தியாவிலே வாழுகிற சிறுபான்மை மக்களுடைய, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய,
தலித்தின மக்களுடைய, இந்து சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாசமாக்கிவிட்டு முஸ்லீம்களையும் கொன்றுவிட்டு நீங்கள் அரியணையில் ஏற ஆசைப்பட்டாலும் கூட உங்களுடைய எல்லா வகையான சூழ்ச்சிகளையும் முறியடிக்கும் விதமாக ஒவ்வொரு பட்டி தொட்டி கிராமங்களிலும் சாறை சாறையாக வருகிறார்கள். உங்கள் கொள்கை எப்படி? தீண்டாமை, பெண்ணடிமை, பெண்களுக்கான சொத்துரிமை இல்லை, விவாகரத்து உரிமை இல்லை, வாழ்வாதார உரிமை இல்லை, வழிபாட்டு உரிமை இல்லை, வெறுத்து போய் வருவார்கள் இந்த மார்க்கத்தை நோக்கி. தீண்டாமையின் பெயரால் கோயில் நீங்கள் அவர்களை அனுமதிப்பதில்லை, குளத்தில் நீங்கள் குளிக்க அனுமதிப்பதில்லை, தெருவில் நீங்கள் நடக்க அனுமதிப்பதில்லை. ஒரு கட்டத்தில் அம்பேத்கர் சொன்னார், நான் இந்துவாகத்தான் பிறந்தேன், இந்துவாகத்தான் வாழ்ந்தேன், இந்துவாக சாக மாட்டேன் என்றார். அதே போல் இந்தியாவிலே வாழுகிற சக மனிதனாக வாழ ஆசைப்படுகிற, ஒரு கட்டத்தில் வெள்ளை இன மக்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டிருந்த கருப்பு இனத்தினுடைய தளபதியாக இருந்த மார்ட்டின் லூதர் கிங் ஒரு கடிதம் எழுதினார், ஐ ஹாவ் எ ட்ரீம், எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. எப்படிப்பட்ட கனவு? கருப்பின மக்களுக்கு உரிமை பெற வேண்டும், படிப்பு கிடைக்க வேண்டும், பதவி கிடைக்க வேண்டும், சக அந்தஸ்து கிடைக்க வேண்டும், மரியாதை கிடைக்க வேண்டும், நாங்களும் மனிதர்களாக பார்க்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை ஒரு கடிதம் எழுதினாரே, அதே கடிதத்தை மீண்டும் இந்திய திருநாட்டில் ஒருத்தன் எழுதினான். யார்? மத்திய அரசினுடைய, பாஜகவுடைய பார்ப்பனி அரசினுடைய, தலித்து சமுதாய மக்களுடைய எதிர்ப்பு அரசினுடைய வெளிப்பாடாக இருந்த அந்த பாஜக அரசினுடைய கொடுமைகளை தாங்க முடியாமல் கல்லூரி விடுதிகளிலே தங்கி தற்கொலையிலே மாண்டானே அந்த ரோஹித் வெமுலா, அவனும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டான், எனக்கும் ஒரு கனவு உண்டு, என் சமுதாய மக்கள் இந்திய திருநாட்டில் தலை தோங்க வேண்டும் என்று. அத்தனை பேரும் தலை தோங்குகிற மிகச்சரியான ஒரு தேடல் ஒன்று இருக்குமானால் அது சத்திய இஸ்லாமை தவிர வேறு எங்கும் இல்லை என்பதை உணர்ந்து சாறை சாறையாக இஸ்லாத்தில் வருவார்கள். இரண்டாவது, நீங்கள் முஸ்லீம்களுக்கான ஒரு அச்சுறுத்தலை பார்க்கிறீர்கள். பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்த ராஜஸ்தான்ல 50 வயது முதியவர்கிட்ட உன்னுடைய வீரத்தை காட்டுறதும், பெண்கள்கிட்ட உன்னுடைய வீரத்தை காட்டுறதும், இந்த நாட்டினுடைய இந்த பாஜக அரசனுடைய கைமைத்தனத்தை அம்பலப்படுத்தினால் கர்நாடகாவில் ஒரு கம்யூனிஸ்ட் எழுத்தாளர் எழுத்தாளினி அந்த பெண்ணை இரவோடு இரவாக கொலை செய்தீர்கள், அப்படி உங்களுடைய வீரத்தை காட்டுவதும், ஆந்திராவில் 70 வயது ஒரு முஅத்தின் வயசானவர் பள்ளிவாசல் சுத்தம் பண்ணி நைட்டு தூங்கியிருக்கிறார், அவர் அடிச்சு கொலை செய்து விட்டு திருக்குறளில் சிறுநீர் கழித்து விட்டு ஓடி இருக்கிறீர்களே, உங்களுடைய வெறியாட்டத்தை காட்டுகிறீர்களே, என்ன சொல்ல வருகிறீர்கள்? உங்களுடைய வீரத்தை இப்படி கிழவன்கிட்டையும் இந்த பெண்கள்கிட்டையும் அப்பாவிகள்கிட்டையும் காட்ட நினைக்கின்ற உங்கள் கொட்டத்தை தமிழகத்திலே காட்ட வருவீர்களானால் அதை அடக்குவதற்கு ஒரு கூட்டம் புறப்படும். நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள் என்னமோ இப்படி செய்வான் அப்படி செய்வான் விட்டுட்டு போயிருவான்னு பார்க்கிறீர்கள். ஆனால் இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மரணத்தை கண்டு அனுபவபூர்வமாக எதிர்கொள்ளுகிற சமுதாயம், ஏதோ இந்த சாவையெல்லாம் 4 மர்டரை பார்த்துட்டு அடடா செத்துட்டாங்களே, அடடா செத்துட்டாங்களே, நாம எப்படிடா வாழ்றது என்று ஈரக்கொலை நடுநடுங்க ஓடுகிற கூட்டம் அல்ல. நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை போராட்டங்களை இன்றைக்கு ஆளும் வர்க்கத்தினர் மத்தியிலும் மாநிலத்திலும் எழுதுகிற உளவுத்துறைக்கு தெரியும். போராட்ட களத்தில் ஆண்களை விட பெண்கள் அதிகம் ரோட்டில் இருக்கிற சமுதாயம், வீரதீர பெண்களை கொண்டு வந்திருக்கிற சமுதாயம், எத்தனை போராட்டங்கள் அது சாலை மறியலுடைய நிலைக்கு தள்ளப்படுகிற பொழுது கூட கட்டுக்கோப்பாக நின்று சிறை செல்லும் போராட்டம் என்றோம், சிறை கதவை உடைக்கும் போராட்டம் என்றோம், இட ஒதுக்கீட்டை வெல்ல சிறை நிரப்பும் போராட்டம் என்று அறிவித்துவிட்டு மத்திய சிறைச்சாலைகளின் வாசல்களில் முற்றுகையிட்ட சமுதாயம் ஓடி போய்விடும் என்று நினைத்தாயா? நாங்கள் யார்? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சமுதாயத்தில் அநியாயத்திற்கு எதிரான யுத்தத்தில் அநீதிக்கு எதிராக நான் போர் செய்கிற பொழுது ஒருவேளை கொல்லப்பட்டால், ஒருவேளை இறைவன் மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்தால், மீண்டும் நான் இந்த அநியாயத்திற்கு எதிராக போர் செய்து மீண்டும் கொல்லப்பட்டால், மீண்டும் எனக்கு இறைவன் உயிர் கொடுத்தால், இப்படி உயிர் பெற பெற
நான் அநீதிக்கு எதிரான யுத்தத்தில் கொல்லப்படுவதற்கு தயார் என்றார்களே அந்த நபிகள் பெருமகனாருடைய சமுதாயம். இந்த சமுதாயம், இந்த சமுதாயத்திலே நீங்கள் இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காக ஒவ்வொரு சகோதரனையும் நீங்கள் வெட்டி போட்டாலும் கூட, எங்கள் உடல் துண்டுகள் ரெண்டானாலும் கூட, எங்களை படைத்த இறைவன் ஒருவன் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒருத்தனை காலி பண்ணிட்டோம்டா ஒன்னு போயிருச்சு, 30 கோடியில ஒரு கோட்டை அவுந்துருச்சு நினைக்கிறீர்கள். ஆனால் இறைவன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஒன்றை நீங்கள் பறிக்கிறீர்களா? என்னடா இது, இஸ்லாமியர்கள் மேல என்னடா தப்பு இருக்குது? அவர்கள் நல்ல மார்க்கத்தை தானே சொல்றாங்க, நேர்மையான கொள்கையை சொல்றாங்களே, ஒழுக்கமான வாழ்வியல சொல்றாங்களே, பெண்களுக்கு உரிமையை வழங்குறாங்களே, இப்படிப்பட்ட கண்ணியமான மார்க்கத்துல ஏன் இப்படிப்பட்ட ஒரு இனப்படுகொலையை இவர்கள் செய்கிறார்கள்? சே, இப்படி கொடுமைக்காரர்களா, இப்படி ஒரு காட்டுமிராண்டிகளா என்று வெறுத்து வெறுத்து உங்களிடம் இருந்து பலரும் இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்களே, அது இறைவன் இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிற மக்களுக்கு கொடுக்கின்ற வெற்றி. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். அந்த நம்பிக்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கணக்குப்படி ஆட்சி உங்களிடத்தில் இருக்கிறது, அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கிறது. எந்த முஸ்லீமையாவது நீங்கள் மாற்ற முடிந்ததா? இந்த தலாக்குடைய விஷயத்திலாவது ஒரு முஸ்லீம் பெண்மணி தலாக்குடைய சட்டத்தை வரவேற்று மத்திய அரசாங்கத்தின் தாக்கல் செய்ய இருக்கின்ற இந்த சட்ட மசோதாவை வரவேற்று இனிப்பு வழங்கினார் என்று ஒரு படம் காட்டினீர்களே, யார் அவள்? முஸ்லீம் பொம்பளையா? ஆர்எஸ்எஸ் காரி. ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிகள் எல்லாம் படம் காட்டி கொண்டு வந்தாலே அவளுக்கு புர்காவை போட்டுவிட்டால் முஸ்லீம் ஆகிடுவாளா? உங்களுடைய நாடகத்திற்கு பயன்படுத்தலாமே தவிர நாட்டில் யதார்த்தம் என்ன? நீங்கள் ஆட்சி கட்டலில் அமர்ந்த பொழுது ஒன்றை சொன்னீர்கள், திடீரென்று ஒரு 70 பேர் தாய் மதத்திற்கு திரும்பினார்கள் என்றீர்கள். திரும்பினார்களா? 70 பேரை போய் கேட்டார்கள், என்னடா நீங்கள் மதம் மாறிட்டீங்களா? ஒன்னும் இல்லைங்க, எல்லாரும் வாங்க ரேஷன் கார்டு தரோன்னு கூப்பிட்டாங்க, அவ்வளவுதான் நடந்துச்சு. தாய் மதத்துக்கு திரும்பினார்கள் என்றீர்கள், ஏமாற்ற பார்க்கிறீர்கள். எவனும் வரமாட்டான். கடவுள் என்பவன் பலவீனத்திற்கு அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும். ஆனால் நீ யாரை கடவுள் என்கிறாய்? மனுஷனை கடவுள் என்கிறாய்? உங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் கொச்சைப்படுத்தல, நீ நம்பிட்டு போதும் உரிமை. அது சரியா தவறா, அது பலமா பலவீனமா என்பதை நீ யோசித்துக்கொள். ஆனால் உங்களிடமிருந்து இஸ்லாத்தை ஏற்று வருபவர்கள் என்ன யோசித்து வருகிறார்கள்? சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தியாவில் ஃபைசாபாத் மாவட்டத்தில் ஒரு செய்தி வெளியாவது, ஒரு கோயிலில் கருவறையில் ஹீட்டர் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. எதுக்குங்க கருவறையில் ஹீட்டரு? நம்ம யதார்த்தமாக என்ன சொல்லுவோம், கோயில் உள்ள கருவறையில் இந்த பூசாரி வந்து வந்து போய்கிட்டு இருக்கார் இல்லையா, அதனால் அவருக்கு குளிரும் இல்லையா, அதனால் ஹீட்டர்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதான் இல்லை. பூசாரிட்ட பேட்டி எடுக்கிறாங்க, பூசாரி சொல்றாரு, கோயிலுக்கு உள்ளே இருக்கிற கருவறையில் ஏன் இந்த ஹீட்டர் வச்சிருக்கிறோம் தெரியுமா? அது வந்து குளிர் காலத்தில் வந்து எங்களுடைய கடவுள்களுக்கு கடுமையான குளிர் ஏற்படும், சிலைகளுக்கெல்லாம் ஜலதோஷம் ஏற்பட்டுரும், அது வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் ஹீட்டர் வச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் அதற்கு அபிஷேகம் கூட இத்தனை நாள் பச்சை தண்ணியில் நடத்தி கொண்டு வந்தோம். குளிர்காலத்தினுடைய கடுமை தாங்க முடியாமல் எங்களுடைய சிலைகளுக்கு தலைவலி வரக்கூடாது என்பதற்காக கொதிக்கின்ற தண்ணீரை ஊத்தி கொண்டிருக்கிறோம் நாங்க. இது போன்ற பலவீனத்தை உணர்ந்து அதிலிருந்து சாறை சாறையாக இங்கே வருவார்களே தவிர அங்கே போக மாட்டார்கள். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எல்லாரும் அப்படியே போயிருவான், கூப்பிட்டாங்க இந்து மதத்தை நோக்கி முஸ்லீம் வந்துட்டா 500,000 எவனாவது போனானா? ஒருத்தனும் போக மாட்டான். ஒருத்தன் கேட்டான், அப்பொன்னு செய்யுங்க, நான் வந்து இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்திலிருந்து இந்து மதத்துக்கு வந்தால் 500,000, கிறிஸ்துவத்திலிருந்து இந்து மதத்துக்கு வந்தால் 300,000, அப்பொன்னு செய்கிறேன், இன்றைக்கே நான் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவனை மாறுறேன், அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வரேன், அப்புறம் மீண்டும் இந்து மதத்துக்கு வந்தால் 800,000 தருவீங்களான்னு அவன் இவன் பார்த்தான். நம்ம ஒரு பேரம் பேசுனா இந்த நாய் ஒரு பேரம் பேசுறது சும்மா கேடான்டான். இதுதான் உங்களுடைய சூழ்ச்சி, எடுபடாது. நீங்கள் எவ்வளவு பேசினாலும் எடுபடாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், படைத்தவன் பேசிவிட்டான், இன்ன கைத ஷைத்தானி கான லைஃபா, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் அனைத்தும் பலவீனமாகத்தான் இருக்கின்றது.
அந்த பலவீனத்தின் படிதான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எந்த முஸ்லீம்களுக்கு எதிரான கோவ அலையை காட்டி நீங்கள் ஆட்சி கட்டில் அமர நினைத்தீர்களோ, இந்த ராஜஸ்தானுடைய இந்த பிரச்சனை குஜராத்தினுடைய ஓட்டு பிச்சைக்காக நடத்தப்பட்டது. ஜெயித்தீர்களா? குஜராத்திலே உங்களுடைய தொகுதி வென்றதா? குஜராத்திலே உங்களுடைய ஆட்சி கைப்பற்றியிருக்கலாம், ஆனால் அந்த ஓட்டு இயந்திரத்திலே நீங்கள் செய்த குளறுபடியால், நீங்கள் செய்த தில்லாலங்கடியால் முன்னுக்கு வந்திருக்கலாம். நிலைமை என்ன? நாட்டின் பிரதமர் கண்ணீர் வடித்து ஓட்டு பிச்சை எடுத்த அவலத்தை நிகழ்த்தினீர்கள். குஜராத்திலே நரேந்திர மோடியினுடைய சொந்த தொகுதி வத்நகர் தொகுதியிலே படுதோல்வி அடைந்தீர்களா இல்லையா? அந்த செய்தி சொல்வது என்ன? இனியும் நீங்கள் ஏழைகளுக்கு எதிரான, விவசாயிகளுக்கு எதிரான, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான, இஸ்லாமியர்களுக்கு எதிரான போக்கை நீங்கள் தொடர்ந்து நடத்தினால் இந்திய வரலாற்றில் பாஜக என்கிற கட்சி கூட இல்லாமல் துடைத்தெறியப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் இறைவன் உங்களுடைய சூழ்ச்சிக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற பதிலடி. ஆட்சிக்கு வந்தது பெருசு இல்லை, வந்து வாங்குற அடிதான் பெருசு. அதை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள், நினைப்பீர்கள். அப்ப நாங்க ஆட்சிக்கு வந்து அது பெருசு இல்லை, அது பெருசு ஏற விட்டு தாங்க மிதிக்கணும், போக விட்டு மிதிக்க கூடாது, யாருக்கு தெரியாது. இங்க பாருங்க இருக்கான்ல, இவன் தான் ஒன்னான அயோக்கிய பையன், இப்படி காட்டணும். அதாவது போற போக்குல யாருக்கு தெரியாது, எல்லாரும் தெரியுதா பாத்துட்டீங்களா, அப்படி இவன் தான் செருப்புகள் அடிவுன இப்படின்னு சொல்லணும். அப்படி இறைவன் என்ன செய்கின்றான், அதை நடத்தி கொண்டிருக்கிறான். இதை நாங்கள் நம்பிக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை இயக்கி கொண்டிருக்கின்றோம். தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், எப்படிப்பட்ட காவிகளுடைய சூழ்ச்சி வந்தாலும் சரி, குறிப்பாக தமிழகத்திலே அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக, மத நல்லிணக்கத்தோடு, மத புரிந்துணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கான இடையிலே இருக்கின்ற அந்த பிணைப்பை, அந்த இணைப்பை எந்த கயவர்களாலும் உடைக்க முடியாது என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.